மணல் கொள்ளையை தடுப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிக்கரைகளையும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நதிக்கரையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரியும் ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் மணல் கடத்தல் தொடர்பாக இதுவரை சுமார் 2 கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படுவதாகவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் வேணுகோபால் மற்றும் வைத்தியநாதன் அமர்வு அரசு தாக்கல் செய்த விவரங்கள் போதிய அளவில் இல்லை என அதிருப்தி தெரிவித்தது. மணல் கடத்தலை தடுக்க முடியாத வகையில் அதிகாரிகள் மட்டத்தில் சில கருப்பு ஆடுகள் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிமன்றம் நேர்மையான அதிகாரிகள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தது. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிக்கரைகளையும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் மணல் கடத்தலை தடுக்க நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் கடமை தவறினால் அவர்களை பணியிட நீக்கம் செய்யலாம் எனவும் உத்தரவிட்டனா்.